மதுரையில் குழந்தைகளை வைத்து யாசகம் பெறும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் 10 குழந்தைகள் உட்பட 95 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, முழுமையான விவரம் என்ன? ஆனந்தி, மதுரையில் குழந்தைகளை வைத்து யாசகம் பெறும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் ஆபரேஷன் நியூ லைஃப் என்கின்ற ஒரு தலைப்பில் தற்போது மாவட்ட காவல்துறையினரும் குழந்தைகள் நல குழுவினரும் அதே போல் சிறப்பு சிறார் துறையை சார்ந்த அதிகாரிகளும் மொத்தமாக 6 குழுக்களாக பிரிந்து மதுரை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து ரோந்து பணிகளை வந்து மேற்கொண்டார்கள். அதன்படி மதுரை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா நகர், திலகர் திலர், திடீர் நகர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிக்னல்களிலும் அதே போல் கோயில்களில் முக்கிய சந்திப்பு பகுதிகளிலும் குழந்தைகளை வைத்து யாசகம் பெறுவதாக இதுவரை 95 மேற்பட்ட நபர்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக யாசகம் பெற்றதாக 50 ஆண்கள், 35 பெண்கள், அவர்களுடன் வந்து 10 குழந்தைகள் என மொத்தம் 95 குழந்தை மொத்தம் வந்து 95 பேர் வந்து தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளை வைத்து யாசகம் செய்யும் தொழில் செய்யும் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு அவருக்கு தேவையான அந்த விழிப்புணர்வு இல்லாத பெற்றோர்களுக்கும் வந்துட்டு இனி வரும் காலங்களில் வந்து யாசகம் பெறக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த மதுரை அதே போல் அந்த மதுரை புறநகர பகுதியில் இருக்கக்கூடிய யாசகம் பெறும் தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய வட மாநிலத்தை சார்ந்த நபர்கள் இருந்து 10 குழந்தைகளை வந்துட்டு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் வந்து கடத்தி வரப்பட்ட குழந்தைகளா அல்லது அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோருடைய குழந்தைகளா என்பது குறித்து மாவட்ட குழந்தை நல குழுமத்தினர் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மீட்கப்பட்ட 95 குழந்தைகளும் தற்போது எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க பிரசன்னா? ஆனந்தி, மொத்தம் வந்து 10 குழந்தைகள் தான் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 95 நபர்கள் வந்துட்டு தற்பொழுது வந்து மீட்கப்பட்டு அதுல வந்து 10 குழந்தைகள் வந்து உள்ளடக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அந்த குழந்தைகள் மட்டும் தற்பொழுது மாவட்ட குழந்தைகள் நல குழும அதிகாரிகளுக்கு வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை வைத்திருந்த நபர்களிடம் வந்துட்டு தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரே நபரிடம் வந்து பல்வேறு அந்த ராஜஸ்தான் பகுதியை சார்ந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த பிசைக்கக்கூடிய நபர்களிடம் வந்து பல்வேறு ஆதார் கார்டுகள் இருப்பது வந்து தற்போது முதற்கட்ட விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்கிறது. அனைத்துமே குழந்தைகளுடைய ஆதார் கார்டு தான். அதனால அந்த குழந்தைகள் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து உரிய குழந்தைதானா அல்லது கடைசி வரப்பட்ட குழந்தை என்பது குறித்தும் தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. பிரசன்னா.